தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று 12 மணிக்கு தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையில் அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இதில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 88,538 கொரோனா மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் 6,618 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் நேற்று ஒரே நாளில் 22 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் சென்னையில் மட்டும் 2,124 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் வேகமாக நிரம்பி வருவதால் மீண்டும் 3 படுக்கை வசதிகளை ஏற்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி தொடர் தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழக விடுதி, அம்பேத்கர் கலைக்கல்லூரி உள்ளிட்ட பராமரிப்பு மையங்களில் 11,775 படுக்கைகளை அரசு ஏற்பாடு செய்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதையடுத்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சூழ்நிலையில் தினமும் ஆயிரக்கணக்கானோர் கூடும் கோயம்பேடு காய்கறி சந்தையில் சிறு வியாபாரத்தை அனுமதிப்பதா இல்லையா என வியாபாரிகளுடன் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. குமரி கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக 2 மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள ஆளுநர் பம்பா கணபதி ஆலயத்தில் வைத்து இருமுடி கட்டி சுவாமி ஐயப்பன் பாதை வழியாக நடந்து சபரிமலை சன்னிதானம் சென்றார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அவரை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் வாசு, தேவசம் போர்டு உறுப்பினர்கள் வரவேற்றனர். அங்கிருந்து தேவசம் விருந்தினர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்தபடி பூஜை முடிந்ததும் இருமுடி கட்டுடன் 18 படி ஏறி ஆளுநர் சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் அவரது 2 மகனான கபீர் முகமது ஹானும் சபரிமலையில் தரிசனம் செய்தார். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.45 ரூபாய்களில் இருந்து இன்று 15 உயர்த்தி 4.60 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த மாதம் 29 தேதி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.80 ரூபாய்களுக்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் விலை தொடர்ந்து வேகமாக உயர்ந்து 4.60 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. தற்போது முட்டை சில்லறை விலை 5 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேட்டுப்பாளையம் வனச்சரக பகுதியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் காட்டினுள் இருந்த இயற்கையான நீர்நிலைகள் வற்றி வருகின்றன. இதனால் காட்டின் எல்லையோரங்களில் வனத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகளை தேடி காட்டு யானைகள் வருகின்றன. கோடை காலங்களில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வேறு வழியின்றி வனத்தை விட்டு வெளியேறும் யானைகள் ஊருக்குள் புகுந்து விடுவதால் பயிர் மற்றும் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. இதனை தவிர்க்கும் பொருட்டு மேட்டுப்பாளையம் வன எல்லைகளில் 15 இடங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்து வனத்துறை பராமரித்து வருகிறது. தினசரி தொட்டிகளில் நீர் நிரப்பப்படுகிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் வனச்சரகத்தில் கராச்சி வனப்பகுதி உள்ளது.
இங்கிருந்து வெளியேறிய 7 காட்டு யானைகள் பவானி சாகர் அணையின் கரைப்பகுதியில் முகாமிட்டு பசுந்தீவனங்களை உண்ணுகின்றன. வனப்பகுதியில் தீவன பற்றாக்குறையால் காட்டு யானைகள் அணையொட்டி வளர்ந்துள்ள பசுந்தழைகளை தீவனமாக சாப்பிடுகின்றன. காட்டு யானைகள் அணையின் நீர்த்தேக்க பகுதியான கரைப்பகுதியில் முகாமிடுவதால் அப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்று ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை மேய்ச்சல் ஈடுபடுவோர் மீது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பிரசித்தி பெற்றது மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயம். இந்த கோவிலில் நடைபெற்று வரும் பங்குனி அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தில் தமிழகம் மட்டுமல்லாது புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆலயத்தில் கடந்த ஓராண்டு காலமாக கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக தற்போது பக்தர்கள் இன்றி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோவில் உட்பிரகாரத்தில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக கோடை மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதோடு கோடை வெயில் சுட்டெரிக்க துவங்கிய நிலையில் மாலையில் மழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சரபங்கா வடி நிலத்தின் ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை தமிழக முதல்வர் பழனிசாமி கடந்த பிப்ரவரி 26 தொடங்கி வைத்தார். இந்நிலையில் தமிழக அனைத்து விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்தில் நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார். தமிழ்ல எத்தனை இலக்கணமா? தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்றீங்களா? திடீர்னு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது? இலக்கணமா? இலக்கணம் நிறைய இருக்குது. படிக்கிற ஆளுகிட்ட போய் கேக்குறத விட்டு ஆட்டோ ஓட்டுற ஆளுகிட்ட அப்பா நாலாம் கிளாஸ்ல படிச்சதை கேக்குறீங்களப்பா? திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க எங்க போறோம்? வேற எதனா கேள்வி மேடம் சொல்லலாம். 3 எத்தனை தெரியாது, ஆனா நிறைய இருக்குது. சொல் இலக்கணம், தமிழ் இலக்கணம், சங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால், அருட்பால், அறத்துப்பால், காமத் அந்த இது தெரியலக்கா. எத்தனை இருக்கு? 5. அவன் தான் படிக்கிற பையன், அவன் தான் கஷ்டப்படுறது. யாப்பு, தொழில், அதுக்கப்புறம் தெரியல. நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான். எனக்கு தெரிஞ்ச அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், 5 இலக்கணம் இருக்குக்கா. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையில் அனுமதியின்றி சரக்கு வாகனத்தில் ஏற்றி வரப்பட்ட 1000 லிட்டர் ஸ்பிரிட் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இது தொடர்பாக வாகனத்தை ஓட்டி வந்த நடராஜ் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை வீசி வரும் நிலையில் கோவில் திருவிழா ஒன்றில் போலீசார் அனுமதியுடன் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது அங்கு நூற்றுக்கணக்கானோர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் கூடினர். இதனால் நோய் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க நகராட்சிக்குட்பட்ட பாண்டவ பெருமாள் கோவில் சன்னதி தெரு, லிங்கப்பன் தெரு, சேக்குப்பேட்டை தெற்கு தெரு போன்ற நோய் தொற்று அதிகமுள்ள பகுதிகளில் தடுப்புகளை கொண்டு அடைக்கும் பணிகள் நடைபெற்றது.
தருமபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக பேரூராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்ததை கண்டித்து வணிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உலகம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக பணியாற்றிய 10 வனச்சரகர்களுக்கு சர்வதேச வனச்சரகர் விருது வழங்கப்படுகிறது. இதில் ராமநாதபுரம் மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்காகவும் பாக்சலசந்தி கடல் பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளை பாதுகாக்க சிறப்பாக பணிபுரிந்து வரும் வனச்சரகர் சதீஷ் இந்த சர்வதேச விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். April 7 சுவிட்சர்லாந்தில் நடக்க இருந்த விருது வழங்கும் விழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக புதன்கிழமை இணைய வழியில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் வனச்சரகர் சதீஷுக்கு சேவ் தி ஸ்பெஷல் என்ற பிரிவின் கீழ் சீருடையில் அணிந்து கொள்ள பிரத்யேக பேட்ச் இந்திய மதிப்பில் 7,25,000 பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதுகுறித்து வனச்சரகர் சதீஷ் பேசுகையில், உலகின் கடைக்கோடி மாவட்டத்தில் பணியாற்றும் தனக்கு இந்த சர்வதேச விருது கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இந்த விருதை இந்தியாவில் உள்ள அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும் தமிழக வனத்துறைக்கும் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். பொதுவாக உலகம் முழுவதும் 100 நாடுகளுக்கு மேலாக 600 வனச்சரக அலுவலர்கள் இதற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் இந்தியாவில் தென்னிந்திய பகுதியில் மன்னார் வளைகுடா பகுதியில் சிறப்பாக பணியாற்றமைக்காக எனது பெயரும் வட இந்திய பகுதியில் ராஜாஜி புலிகள் காப்பகத்தில் சிறப்பாக பணியாற்றமைக்காக திரு மகேந்திரகிரி வனச்சரக அலுவலர் பெயரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெற்றிருப்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. காரணம், இந்த விருதை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைத்து வனச்சரக அலுவலர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் நான் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழக வனத்துறைக்கும் இந்த விருதை நான் அர்ப்பணிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டிய ஈரோடு அவல்பூந்தரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பிரவீன் சங்கர் மற்றும் மனோரஞ்சன் சாலையோர தடுப்பில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருபுவனவாசலில் செல்போன் டவர்களுக்கு பயன்படுத்தப்படும் பேட்டரிகளை திருடி கடத்திச் சென்ற 5 நபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கார் மற்றும் 90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை அருகே திருவாலங்காட்டில் 16 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த சூர்யா என்ற இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புனலப்பாடி கிராமத்தில் தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து ஆரணிக்கு இருசக்கர வாகனத்தில் மோகன் என்பவர் வந்துள்ளார். இவரிடம் புனலப்பாடி அருகே அதே கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், சூர்யா, மணி மூவரும் சேர்ந்து அவரை தாக்கி அவரிடம் இருந்த 12,000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் செல்போனை வழிப்பறி செய்ததாக கூறப்படுகிறது. இதனைக் கண்ட புனலப்பாடி ஊர் பொதுமக்கள் வழிப்பறியில் ஈடுபட்ட சக்திவேல், சூர்யா, மணி ஆகிய மூவரையும் பிடித்து அடித்துள்ளனர். இதில் சக்திவேல் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனையடுத்து ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் மீது வழிப்பறி வழக்கும் அவர்களை அடித்த ஊர் பொதுமக்கள் மீது கொலை வழக்கும் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் பழைய புறவழிச்சாலை பகுதியில் காட்டு நாயக்கன் தெரு உள்ளது. இங்கு நாகப்பட்டினம் நகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தீ விபத்தில் இப்பகுதியில் இருந்த 20 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. தீயில் கருகி சேதமடைந்த வீடுகளை தேசிய துப்புரவு பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் சென்று ஆய்வு செய்தார். ஆய்வில் தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், அவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள உதவிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அவர் கேட்டு அறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் வீட்டு பத்திரங்கள், சமையல் பொருட்கள், தார்பை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு வந்த தகவலின் பேரில் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் விற்பனை செய்வதாக கடந்த மாதம் 21 தேதி பாண்டி, விக்னேஷ், பாஸ்கர், அச்சுதன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைத்திருந்தனர்.
இந்நிலையில் புதுக்கோட்டை எஸ்பி பாலாஜி சரவணன் பரிந்துரையின் பேரிலும் ஆட்சியர் உமா மகேஸ்வரி உத்தரவின் பேரிலும் போலீசார் அந்த நான்கு பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே உள்ளது நாலாட்டின் புதூர். இங்குள்ள சாலை குளம் கண்மாயில் சுமார் 2 அடி உயரமுள்ள செம்பு கலந்த கோவில் கலசம் ஒன்றை யாரோ சிலர் வீசி சென்றுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நாலாட்டின் புதூர் போலீசார் அந்த கோவிலின் கலசத்தினை கைப்பற்றி அதுகுறித்து பல கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மேலத்துளுக்கன் குளம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த மதுபான கடை அமைந்துள்ள பகுதியை சுற்றி கிராமங்கள் அதிகம் உள்ளதால் கிராமத்து இளைஞர்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி தீய வழியில் செல்வதாகவும் காட்டு பகுதிகளில் குடித்துவிட்டு விவசாய நிலங்களில் பாட்டில்களை எரிந்துவிட்டு செல்வதால் விவசாயம் செய்யும் பெண்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து அரசு மதுபான கடையை மூட வலியுறுத்தி பிசின்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு மதுபான கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கடையை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் கோடைக்காலத்தை முன்னிட்டு அம்மாவட்ட அதிமுக சார்பில் தருமபுரி, காரிமங்கலம், பாலக்கோடு, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் குடிநீர் தாகத்தை போக்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர், குடிநீர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பழங்கள், பல ரசங்களை வழங்கியதுடன் முகக்கவசம் மற்றும் கபசர குடிநீர் ஆகியவற்றையும் பொதுமக்களுக்கு வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த அச்சரப்பாக்கத்தில் வார சந்தையில் கொரோனா பரவல் காரணமாக பேரூராட்சி நிர்வாகம் காய்கறி விற்கும் கடைக்காரர்களை முகக்கவசம், சமூக இடைவெளி கடைபிடிக்க உத்தரவிட்டது. இருப்பினும் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் முகக்கவசம் அணியாமல் வந்ததால் பேரூராட்சி நிர்வாகம் 200 ரூபாய் அபராதம் வசூலித்தது. இதனால் பல கிராமங்களில் இருந்து பல ஆயிரம் பேர் வரக்கூடிய வார சந்தை கொரோனா அச்சத்தால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி விவிஆர் நகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது அதில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. அவரது இருசக்கர வாகனத்தில் பிரஸ் என ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு மது பாட்டில்கள் மற்றும் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடமிருந்த மது பாட்டில்கள் மற்றும் அடையாள அட்டையை பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா தாக்கம் தீவிரமடைந்துள்ளதால் கொரோனா பரவலை தடுக்க அரசு பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் உள்ள காய்கறி மார்க்கெட், பேருந்து நிலையம், மளிகை கடைகள் போன்ற இடங்களில் மாஸ்க் அணியாதவர்களுக்கு சூளகிரி போலீசார் அபராதம் விதித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பல 100 ஏக்கர் பரப்பளவில் பாகற்காய் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. கர்நாடகா மற்றும் கேரளாவில் தற்போது பாகற்காய் விளைச்சல் இல்லாத நிலையில் கூடலூரில் மட்டுமே நல்ல விளைச்சல் உள்ளது. எனவே இந்த ஆண்டு நல்ல விலை கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் இடைத்தரகர்கள் குறைவான விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு வியாபாரிகளுக்கு விற்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு இதில் தலையிட்டு விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னையிலிருந்து வட மாநிலங்கள் செல்லும் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது சோழவரம். இப்பகுதியில் உள்ள ஜனப்பன் சத்திரம் கூட்டு சாலையில் வட மாநிலம் செல்லும் மார்க்கத்தில் சாலையின் நடுவில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த குழாயில் இருந்து தண்ணீர் வெளியேறி வருகிறது. இதனை சீரமைக்க பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி RS பகுதியில் மனநலம் குன்றிய மூதாட்டி ஒருவர் சாலையோரத்தில் தங்கி அப்பகுதியில் உள்ளவர்களிடம் உணவுகள் வாங்கி சாப்பிட்டு வந்துள்ளார். அவரை காப்பகத்தில் சேர்க்க எண்ணிய அந்த பகுதி சமூக ஆர்வலர்கள் ஈரோடு அச்சை மரக்கட்டளையின் உதவி மூலம் மூதாட்டிக்கு முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடைகளை அணிய வைத்து தூய்மைப்படுத்தினர். அறக்கட்டளை நிர்வாகி நவீன்குமார் தலைமையிலான நிர்வாகிகள் மூதாட்டியை காப்பகத்திற்கு அழைத்துச் சென்றனர்.
மூதாட்டிக்கு உதவிய சமூக ஆர்வலர்கள் அறக்கட்டளையினரை ஊர் பொதுமக்கள் பாராட்டினர்.